ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சி ஸ்டைல் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டை தாங்க சுற்றி 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 பார்க்க போகிறோம். எஸ், இந்த போட்டோட ப்ரைஸ் வந்து என்ன இருக்கும்னு யாராவது கெஸ் பண்ணுங்களேன். பண்ணிட்டீங்களா? நானே சொல்லிடுறேன், 1 கோடியிலிருந்து 2.5 கோடி வரைக்குங்க. எஸ், கோடிகள் செலவு பண்ணி கட்டமைக்கிற இந்த போட்டில் அப்படி என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த போட்டை வந்து மீனவர்கள் 8-10 நாள் வரைக்கும் கடலில் தங்கி தொழில் பார்க்குறாங்க. 80-120 அடி நீளம் வரைக்கும் இந்த போட்டை வந்து கட்டமைக்கிறாங்க. ஸோ இந்த போட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் வந்து தெளிவாக பார்த்துடலாம். நாம் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தான் இந்த போட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டோட பேக் சைடு ஏரியாங்க. இந்த ஏரியாவை வந்து கடை போட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கடலில் வலையை போடுறதாகட்டும், போடுற வலையை பிடிச்சி வைக்கிறதாகட்டும், மீனை வந்து கொட்டுறதாகட்டும், எல்லா வேலையுமே, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லா வேலைகளுமே நடக்கக்கூடிய ஏரியா வந்து இந்த ஏரியா தான். ஸோ கடலை நம்ம வீடியோ போடும்போது இந்த ஏரியா பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிய வரும். ஸோ இந்த ஏரியா வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இது தாங்க போட்டோட சிபியு. எஸ், கம்ப்யூட்டருக்கு எப்படி சிபியு ரொம்ப முக்கியமோ அது மாதிரி இது போட்டுக்கு வீஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலோட அடி ஆழத்தில் வர வலையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றது இதிலேருந்து போகிற 2 கயிறுகள் தாங்க. இது மட்டும் கெட்டியாக பிடிக்கலை அப்படின்னா அவ்வளோதான், மொத்தமும் முடிஞ்சிடும். ஸோ இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இதில் வந்து பிரேக்கு, கிளச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. கடலை நாம் போய் வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்னும் நீட்டாக தெளிவாக புரியும். ஸோ இப்போ வந்து இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு அப்படி லைட்டாக பாருங்களேன், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. சப்போஸ் இதுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா மறுபேச்சை பேசக்கூடாது, மூட்டை முடிச்ச கட்டிட்டு கரைக்கு ஓடிட வேண்டியது தான். இப்போ நாம் அப்படியே நைட் மோடுக்கு மாதிரி இந்த போட்டோட அண்டர் கிரவுண்டில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். காட் ஆஃப் த போட் இன்ஜின் ரூம். எஸ், ஒரு மனுஷனுக்கு இதயம் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி போட்டுக்கு இந்த இன்ஜின் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஸோ இதுதான் வந்து இன்ஜின் ரூம். இங்கே இருக்க இன்ஜின் என்ன இன்ஜின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செனோடெக் 427 horsepower உள்ளது. ஸோ இந்த இன்ஜின் ரூமில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் டேங்க் இருக்குது. அப்புறம் மிடிலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அப்புறம் இந்த சைடு கார்னரில் இன்னொரு டீசல் டேங்க் இருக்குது. இங்கே இருக்க டீசல் டேங்கில் பார்த்தீங்கன்னா 10,000 லிட்டர் டீசலை வந்து பிடிச்சி வைக்கலாம். அப்புறம் மிடிலில் இருக்க வாட்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னா 5,000 லிட்டர் தண்ணியை வந்து பிடிச்சி வைக்கலாம். அப்புறம் இது போக இந்த இன்ஜினை ஒட்டிய சில விஷயங்கள் நடக்குது, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவுடேக் இருக்கார், இவர் பேர் தான், இவர் தான் வந்து பவுடேக். இவர் வந்து மேலே இருக்க சிபியூ இருக்குல்ல, அது வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா இது நல்ல கண்டிஷனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பம்பு, நம்ம இன்ஜினுக்கு வாட்டர் சர்க்குலேட் பண்ணுற ஒரு வேலையை பார்த்துட்ருக்காரு. இங்கே இருக்க இந்த குட்டி பையன் டைனமோ, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி நம்ம போட்டுக்கு கரண்ட் வேற வைக்கிறது இவரோட வேலை. இவர் இல்லாட்டா போட்டுக்கு கரண்டே வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஜென்ரேட்டர், இவர் வந்து செகண்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது குளறுபடியானால் இவர் வந்து உள்ளே வந்துடுவார். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், என்னப்பா தண்ணி இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இங்கே இந்த தண்ணி வந்து ஸ்டோர் ரூமில் இருக்க ஐஸ் உரி அந்த தண்ணி இங்கே வந்துடுது. அதையும் வெளியே அடித்து தள்ளுறது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பம்போட வேலை. ஸோ இதுதான் வந்து போட்டோட இன்ஜின் ரூம், நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே முன்னாடி இருக்கிற அண்டர் கிரவுண்ட்லையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸ்டோர் ரூம், கடலில் நாம் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வர மீன் வந்து ரொம்ப கெட்டு போகாமல் நல்ல நிலையில் வரணும் அப்படின்னா இந்த ஸ்டோர் ரூம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஸ்டோர் ரூமை நல்லா பார்த்துருங்க. இது வந்து கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து வந்த அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மீன்களெல்லாம் பிடிச்சிட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு மீனாக பிரித்து பிரித்து வச்சுட்டு அழகாக ஐஸ் போட்டு இந்த பலகைகள் போட்டு அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கடல்லேருந்து வந்த அப்புறமா ஸ்டோர் ரூம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க கனவை. இப்போ நாம் அப்படியே வந்து டே மோடுக்கு மாறிடுவோம். ஸோ டே மோடுக்கு மாறி இந்த வீலஸில் என்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இந்த வீலஸோட பேக் சைடு, இந்த சைடில் வந்து முக்கியமான ஒரு ஏரியா கிச்சன் ரூம். கிச்சன் சைடு என்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இங்கே வந்து இதுதான் வந்து அடுப்பு. இந்த அடுப்பு மேலே வந்து மீன் கறியை வந்து இங்கே சமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அடுப்பு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே கீழே கிளியராக தெரியும். இந்த அடுப்பில் வந்து அந்த மேலே இருக்க அந்த இது இருக்குல்ல பானை, அந்த சட்டி வந்து சைடில் வலிக்கு போகாமல் இருக்கிறதுக்கு 4 கம்பி வச்சு ஸ்டே வந்து மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க சின்ன சின்ன குட்டி குட்டி அறைகளில் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. இங்கே அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும்
இங்கே கேஸ் இருக்குது, வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் இதன் விலை 2000 மேல் தாண்டி போகிறது. ஸோ அடுத்து இங்கேயும் சில இன்னும் குட்டி குட்டி அறையெல்லாம் இருக்குது. ஸோ அங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஆயில், அரிசி, இங்கேயும் கொஞ்சம் சமையல் தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு அறை என்ன இருக்குது, ஓப்பன் த டோர், இங்கேயும் சமையலுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிச்சன் ரூம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த வீலர்ஸ், வீலர்ஸோட முன்பக்கத்தை நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம். ஸோ வீலர்ஸ் பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு. வா, ஸோ இதுதான் வீலர்ஸ். இங்கே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இங்கே இருப்பது எக்கோ சவுண்டர். இதில் 3.1 அப்படின்னு காட்டுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கடலோட ஆழம். ஸோ எல்லாமே ஒரு முக்கியமான பொருட்கள். இங்கே இருக்கிறது ஜிபிஎஸ், நம்மளோட ஃபோனில் இருக்க கூகுள் மேப் மாதிரி இங்கே இருக்கிறது ஜிபிஎஸ். ஸோ கூகுள் மேப் தப்பு பண்ணாலும் இது தப்பே பண்ணாது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயர்லெஸ். நம்ம கடலில் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்க போட்டில் பேசுகிறதுக்கு ஒரே ஆயுதம் பார்த்திங்கன்னா இந்த ஒயர்லெஸ் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள், எல்லாமே முக்கியம்தான். ஸோ இதுதான் வந்து வீலர்ஸ். இங்கே இருக்க இது பார்த்திங்கன்னா இந்த மானிட்டர் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் இருக்க அந்த ரெண்டு கம்பி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து கியர், ஃப்ரெண்டு, நியூட்ரலு, ரிவர்ஸ் போடுறது. அப்புறம் சைடில் இருக்க என்ன கேட்டிங்கன்னா ஸ்பீடு வைக்கிறது. இது நல்லா சுற்றுச்சில்ல, ஸ்டீரிங். ஸோ இதுதான் வந்து வீலர்ஸ். ஸோ இது கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்வெர்ட்டர் இருக்குது, இன்வெர்ட்டர். அப்புறம் இங்கே குட்டி குட்டி அறைகள், நம்மளுக்கு போட்டில் வரவங்க வந்து தங்களோட லக்கேஜஸ்லாம் வைக்கிறது இங்கே யூஸ் ஆகும். இந்த மானிட்டர் மாதிரி கீழே நம்ம இன்ஜின் ரூமில் இருக்க இன்ஜின்லேயே ஒன்று பார்த்துருப்பீங்க. இங்கேயும் ஒரு மானிட்டர் இருக்குது. இதில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு, ஆயில் ப்ரெஷரு, பேட்டரியில் எவ்வளோ பவர் இருக்குது, ஹீட்டு, இதெல்லாமே வந்து இங்கே வந்து காமிக்கும். ஸோ அடுத்து அப்படியே போட்டோட ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு வந்துடுவோம். அணியம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அப்படியே முன்னாடி இருக்குல்ல அந்த ஏரியா. ஸோ இங்கே ஒரு அறை இருக்குது. இந்த அறையில் வந்து வலை, சிலிண்டர் அப்படின்னு கொஞ்சம் விஷயங்கள் உள்ளே போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாக முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வலைகளாக தான் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். எங்கே இருக்குது? ஆ, இந்த இருக்குது. இந்த சின்டெக்ஸ் வந்து 1000 லிட்டர் கேபிள் பிட்டில் ஒரு சின்டெக்ஸ். அங்கே நம்ம ஒரு தண்ணி இது பார்த்துருப்போம் அண்டர் கிரவுண்ட்லையும். இங்கே பார்த்தீங்கன்னா தட்டு, ப்ரஷ்ஷு, கரண்டி, இது பார்த்திங்கன்னா இங்கே பாத்திரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இருந்து பார்த்திங்கன்னா பேட்டரியும் உள்ளாடி இருக்கும். ஸோ இதுதான் வந்து போட்டு. சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சாலும் உங்களுக்கு காட்டியிருக்கேன், பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கான்னு கேட்காதீங்க. சில போட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீலர்ஸை ஒட்டின ஒரு இடத்துல வந்து இந்த டாய்லெட் வந்து ரொம்ப சின்னதாக வந்து இருக்குது. இல்லாத போட்டில் என்னப்பா பண்ணுவீங்கன்னா, அதை வந்து கடலில் நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடும்போது அந்த கண்கொள்ள காட்சி வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். கீழே பார்த்துட்டோம், இப்போ அப்படியே மேலே பார்த்துருவோம். போட்டோட மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதுதான் போட்டோட டாப் வியூ. ஸோ போட்டோட மேலே வந்து நம்ம வீட்டில் ஆண்டனா இருக்குல்ல, நம்ம டிஷ் வச்ச ஆண்டனா, அந்த மாதிரி சில பல கம்பிகள் மேலே அந்த துளி துளி நிற்குது. இதெல்லாம் இது வந்து எதை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்க ஒயர்லெஸ்ஸு, ஜிபிஎஸ், இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுகளோட வேலை வந்து இதோட வேலை தான். ஸோ இதுதான் சிக்னலை எடுத்து நம்மளோட ஜிபிஎஸ்க்கும் ஒயர்லெஸ்க்கும் வந்து கொடுக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டாப் வியூ. ஃபைனலாக கீழே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். கீழேனா ரொம்ப கீழேங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெப்ளோரர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பலவ மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து சுக்கான். இது வந்து மேலே நம்மளோட ஸ்டீரிங் இருக்குல்ல, அதை கரெக்டாக வந்து கறங்குறது இந்த சுக்கான் தான். ஸோ இதுதான் வந்து கீழே இருக்க விஷயங்கள். இந்த போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பு பாடியிலே வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா இரும்பு தான். இந்த போட் எங்கெல்லாம் ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி, அப்புறம் வந்து கேரளாவில் இந்த மாடல் போட்டுங்க வந்து அதிக அளவில் வந்து ஓடிட்டுருக்கு. இந்தியாவில் ரொம்ப ஹை காஸ்ட் ஃபிஷிங் போட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த மாடல் போட்டுங்க தான். ரொம்ப பெரிய ஒரு பொருள் செலவில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லப்படாத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வீடியோ வரக்கூடிய வீடியோக்களில் நாங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாகவே காட்டுறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.